எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வெப்லன் இஃபெக்ட். ஜூலியஸ் சீசர், இவர் வந்து ரோம பேரரசின் பேரரசர். இவர் வந்து பயங்கர ஸ்மார்ட்டு, பயங்கர பிரில்லியண்ட்டு, பயங்கர பிரெய்னி. அவருடைய 23வது வயசில் அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாருன்னா, ஏகன் சி அப்படின்னு ஒரு கடல் வழியாக கிராஸ் பண்ணும்போது, அவரும் அவருடைய படையில் இருக்கவங்க கொஞ்சம் பேரும் போகும்போது, சிசிலியன் பைரேட்ஸ், அதாவது கடல் கொள்ளையர்களால் கடத்தப்படுறார். ஓகேவா? இந்த கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க, இவரை வச்சு காசு கேட்பாங்க, இவ்வளோ காசு கொடுத்தா விடுவிக்கிறேன் அப்படின்னு. அந்த காலத்தில், அவர் ராஜாவாக இருந்த காலத்தில் எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா, 620 கிலோ சில்வர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அன்றைக்கி எல்லாம் சில்வரில் தான் டீலிங்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து $600,000 அமெரிக்கன் டாலர்ஸ் விலை வருது. பொதுவாக இந்த மாதிரி கடத்தும்போது கடத்தப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து வடிவேல் ஜோக் சொல்கிற மாதிரி, நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வர்த்தெல்லாம் கிடையாது, கம்மியாக கேளுங்க, அதுவே எங்கள் குடும்பம் தருவாங்களான்னு தெரியாது அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கம்மியாக பேசி, பேரம் பேசி கம்மியாக கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க, கரெக்டாக. ஆனால் ஜூலியஸ் சீசர் பண்ணது அப்படி பண்ணலை. நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க, நான் ஒரு ராஜா, என்னை போய் வெறும் 620 கிலோவுக்கு பேசுகிறீங்களே, எனக்கு மதிப்பு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வந்து 1500 கிலோ சில்வர் கேளுங்க, அதாவது இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து $1.5 மில்லியன் கேளுங்க அப்படின்றார் அவர். அந்த கடத்தின இவங்களே என்ன நினைக்கிறேன், இவர் வந்து அவ்வளோ வர்த்தா, 620 கிலோன்றதே ரொம்ப ஜாஸ்தியான வேலை அந்த காலத்தில். அதை வர இவர் டபுள் ட்ரிபிள் இவரே மாற்றுறார், யார், ஜூலியஸ் சீசரே அந்த வேலையை கூட்டுறார். அப்போ இங்கே கூட வந்தவங்களுக்கும் புரியல, ஏன்னா ராஜா எப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது இவங்க கடத்தப்பட்ட மக்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, அவங்கள மட்டும் ரோமுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க போய் ஊரில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜா வந்து சிசிலியன் பைரட்ஸ்னால் கடத்தப்பட்டிருக்கிறார், அவங்க வந்து 1500 கிலோ சில்வர் கேட்குறாங்க, கிட்டத்தட்ட $1.5 மில்லியன் பணம் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ராஜா அவ்வளோ ஃபேமஸா, அவ்வளோ பெரியவா, 1500 கிலோ சில்வர் கேட்குறாங்கன்னா என் ராஜா சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான இருக்கணும், அதனால தான் இவ்வளோ வேலை வைக்கிறாங்க, நமக்கு தான் நம்ம ராஜாவோட வேலை தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களெல்லாம் பைசாவை ரெடி பண்ணி காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் வராரு, அந்த டீம் வராங்க, காசு கொடுத்து ராஜாவை மீட்டுட்டு போகிறாங்க. சீசர் இப்படி திரும்பவும் ரோமுக்கு வர்றார். இதனாலே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார், ஏன்னா யாருக்குமே இவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு சி பைரட்ஸ் கிட்ட காப்பாற்றப்படலை, அது இவ்வளோ ரூபா வச்சு. ஓகேவா? இப்படி அவர் ஊருக்கு வந்துட்டார். இப்போது மக்கள் இடையில் அவர் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். அவர் சும்மா விடுவாரா, சி பைரட்ஸ் கிட்ட இவ்வளோ காசு விட்டுருக்காரு, சும்மா விட்டுருவார் அவர். அவர் வந்து காசை வச்சு என்ன பண்ணுறாரு, நிறைய படையெல்லாம் திரட்டி இந்த சிசிலியன் பைரட்ஸ் கூட சண்டை போட்டு சிசிலியன் பைரட்ஸை காலி பண்ணி, இவர் எவ்வளோ காசு விட்டாரோ அந்த காசையும் எடுத்துகிட்டு, அவங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பாங்களோ அந்த காசையும் சுருட்டி கிருட்டி எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு, அந்த பைரட்ஸையே மொத்தமாக காலி பண்ணிட்டு திருப்பி வந்துட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய வாழ்வு முடியும் போது நீங்கள் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஸ்பெயின்லேருந்து ஒரு சைடு ஜெர்மனி வரைக்கும், ஒரு சைடு பிரிட்டன்லேருந்து ஒரு சைடு மிடில் ஈஸ்ட் வரைக்கும் இவரோட ராஜ்யம் இருந்தது. ஓகேவா? இதில் வெப்லன் இஃபெக்ட் நம்ம தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா என்ன, ஒருத்தர் தன்னை பற்றி யாருமே நினைக்காத அளவுக்கு உயர்த்தி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வர்த்தா வர்த்தி இல்லையான்னு இல்லை, அவரே அவரோட வேலையை கூட்டினார். இது திருடினவங்க, கொள்ளை அடித்தவங்களே, இவரை தூக்கி கடத்தினவங்களே என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து 620 கிலோக்கு சில்வருக்கு தான் வர்த்து, 600,000 டாலருக்கு தான் வர்த்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவரே அதை 1500 கிலோன்னு ஊட்டி 1.5 மில்லியன்னு சொல்லி அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக உயர்த்துறாருல, இதுக்கு பேர் தான் நம்ம சொல்கிற வெப்லன் இஃபெக்ட். ஆக்சுவலாக வெப்லன்றது வந்து இந்த இஃபெக்டை கண்டுபிடிச்சவரோட பேர். அவர் அந்த வெப்லன் இஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட விலை வந்து அனாவசியமாக என்ன காரணமே தெரியாது ஒரு அதிகமான ஒரு பொருள் ரேட்டில், ஆனால் அது ரியலாக அது வர்த்து கிடையாது. அந்த மாதிரி பொருள் இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் சமுதாயத்தில் அப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோலெக்ஸ் வாட்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதேமாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார், இப்போ ரோலெக்ஸ் வாட்ச் எக்ஸாம்பிள் பேசுவோமே, அது வந்து ஒரு $1000 வச்சுக்கோங்களேன். அது வந்து மக்களுடைய எண்ணம் என்ன, ரோலெக்ஸ் வாட்சுப்பா, $1000 சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் பதிஞ்சிட்டு தான் இல்லையா.
ஆனால் அந்த ரோலெக்ஸ் வாட்ச், அந்த $1000 கொடுத்து நீங்கள் வாங்குற வாட்ச்சு மேபி $10 கிடைக்கக்கூடிய ஒரு வாட்ச் பண்ணுற வேலையை தான் பண்ணுவாங்க. ஆனால் அதோடய இது இமேஜ் எப்படி இருக்கு, உயர்த்தி வச்சிருக்கு. இது ஆக்சுவலாக ஜூலியஸ் சீசரோட விஷயத்தில் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இஃபெக்ட் அவரே கிரியேட் பண்ணிக்கினார். அவருக்கு விலை வந்து இவங்க வைக்கல, அந்த கடத்துறவங்க வந்து அவருக்கு வச்ச விலை வந்து 620 கிலோ சில்வர் தான், அப்படி தான் வச்சாங்க. இவர் தான் 1500 கிலோ சில்வருக்கு அவரையே உயர்த்திக்கினார். இது எப்படி இஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் ராஜாவை கடத்திட்டாங்கன்னு வச்சா நெகட்டிவாக தான் நினைக்கணும், கரெக்டாக. ஏன்னா ராஜா சண்டை போட்டு கூட வர முடியல, அப்படி தான் நினைக்கணும். ஆனால் என் ராஜா எவ்வளோ பெரிய ஆள் போகிறான், அவருக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் போகிறேன், யாருமே வாங்க முடியாத அளவுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்கன்னா என் ராஜா சாதாரண ஆள் கிடையாது. மக்களுக்கிடையே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து மக்கள் காசையும் ரெடி பண்ணி கொடுத்து அவரை மீட்டுக்கிறாங்க. மீட்டு வந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இதை வச்சுக்கிட்டு ஒரு படையை தடையிட்டு போய் திருப்பி இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க சம்பாதிச்சது இவர் விட்ட காசு எல்லாத்தையும் சுருட்டி ஏற்றுன்னு வந்துட்டார், மீட்டு கொண்டு வந்துட்டார், கரெக்டா. இது பேர் தான் வெப்லன் இஃபெக்ட். ஓகே, இன்றைக்கி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ரேபன் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பைக்கிலலாம் போனீங்கன்னா சென்னையிலலாம் பார்க்கலாம், ரோட்டில் அங்கங்கே விற்கிறாங்க, 50 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி இல்லை 100 ரூபாய்க்கு கண்ணாடியும் இருக்குது. ஓகேவா, ஆனால் ரேபனுக்கு இருக்கிற மதிப்பு தான். இப்போது இந்த வெப்லன் இஃபெக்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, நம்மளும் நம்மளை பற்றி ஜூலியஸ் சீசர் எப்படி அவரை பற்றி பயங்கரமாக உயர்வாக நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம நம்மளை பற்றி நினைச்சே ஆகணும். ஒரு விஷயம் உண்மை, என்ன உண்மைன்னா, 800 கோடி பேர் பூமியில் இருக்கோம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி, பூமியில் வேறு யாரும் பிறக்கவே இல்லை. என் நடிப்பை ரஜினிகாந்தோ கமலஹாசனோ நடிக்க முடியாதனால தான் நான் நானாகவே வந்திருக்கிறேன். உங்கள் நடிப்பை நடிக்கிறதுக்கு உங்களை விட்டு உலகத்தில் வேறு யாரும் இல்லைன்றதுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க, சரியா. ஸோ நம்ம ரோட்டில் கிடைக்கிற 50 ரூபா கிளாஸாக இருக்கலாம், 100 ரூபா கிளாஸாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது நான் ரேபன் கிளாஸு அப்படின்னு தான் நினைக்கணும். நம்ம வந்து ரோட்டில் கிடைக்கிற 10 ரூபா வாட்ச், 20 ரூபா வச்சு, 100 ரூபா வச்சா கூட இருக்கலாம், ஆனால் நம்ம ரோலெக்ஸ் வாட்ச்சு அப்படி தான் நினைக்கணும். நம்ம வந்து வெறும் மாருதி 800 கூட இருக்கலாம், நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி நம்ம நினைக்கணும். நம்ம நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கலன்னா யார் தான் நினைப்பா, ஓகேவா. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம், இனிமே இந்த வெப்லன் இஃபெக்டை நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. அதாவது நம்மளுடைய வேல்யூ வந்து நம்ம தான் கூட்டணும், நம்ம தான் உயர்த்தி வைக்கணும். இப்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களை எப்படி ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆஹா ஓஹோவா ஆவரேஜ் தாங்க இல்லைங்க நான் எதுக்குமே வார்த்தை இல்லைங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.